டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். கலாஸ் பாட்ஷாலாவோட இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது ராஷ்டிரபாஷா புக் இந்தி பிரச்சார் வாகினி தீன்லேருந்து பத்திய பொய்ட்ரி செக்ஷனில் 9th 1 ரஹீம் கே தோஹே, ரஹீமோட தோஹேவை லேர்ன் பண்ணிவிட்டு அதோடய மீனிங்ஸை லேர்ன் பண்ண போகிறோம். பேஜ் நம்பர் 20 இருக்குது புக்கில், ராஷ்டிரபாஷா புக்கில் பேஜ் நம்பர் 20 இருக்குது. முதல்ல தோஹேவை படித்து பார்த்து அதோடய கட்டின் சப்தார்த்தம், டஃப்பான வேர்ட்ஸை என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட பாவார்த்தை பார்க்கலாம், அதோட மீனிங்கை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள், ரஹீம் கே தோஹே அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃப். தோஹேயில் வந்து கபீரோட தேஹேவும் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. இந்த ஹிந்தியில் வந்து கபீர், ரஹீமு, விருந்து, துளசி இவங்கெல்லாம் தோஹே எழுதியிருக்காங்க. இதில் நம்ம இப்போ இந்த லெசனில் படிக்கிறது ரஹீமோட தோஹே. இது தமிழில் திருக்குறள் 2 வரியில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சின்னதாக இருக்கும் 2 வரியில். ரஹீம் கா ஜன்மா லாகோர் அப் அப் பாகிஸ்தான் மே சன் 1556 மே ஹுவா. ரஹீமோட பர்த் வந்து லாகூரில், இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அங்கே 1556 இவர் பிறந்தார். இன்கா பூரானாம், இவரோட முழு பெயர் அப்துர் ரஹீம் கான் கானாஹே. இவரோட முழுமையான பெயர் அப்துர் ரஹீம் கான் கானா. ரஹீம் அரபி, ஃபார்சி, சன்ஸ்கிருத், அவர் ஹிந்திக்கே அச்சே ஜான்கார்த்தே. ரஹீம் வந்து அரபி லாங்குவேஜ், ஃபார்சி லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட்டு, ஹிந்தி இதெல்லாம் நல்லா அறிந்திருந்தார். இன்கி நீத்தி பர உக்தியோம் பர் சன்ஸ்கிருத் கவியோம் கி ஸ்பஷ்ட சாப் பரிலக்ஷித் ஓதிஹே. இவருடைய இன்கி இவரோட நீத்தி பரக் உக்தியோம் பர், நீத்தி பரக்னா நீதி, நீதியை சொல்லக்கூடிய, அதாவது மாரல், மாரல் எல்லாம் டீச் பண்ணக்கூடிய உக்தியோம் பர், அவருடைய அந்த லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து சன்ஸ்கிருத் கவியோம் கி ஸ்பஷ்ட சாப், சான்ஸ்கிரிட் போயட்ஸ் இருக்காங்கள்ல அதோட எஃபெக்டை வந்து நம்ம பரிலக்ஷித் ஓத்திகை அதை வந்து தென்படுது இவருடைய மொழிகளில். ரஹீம் அக்பர்கே நவரத்னோ மேசே ஏக்தே. ரஹீம் வந்து அக்பரோட நவரத்னங்கள், அக்பரோட கோர்ட்டில் நவரத்ன அப்படின்னு 9 ஜெம்ஸ் இருந்தாங்க, அதில் இவர் ஒருத்தர். ரஹீம்கே பிரமுக் கிருத்தியா, ரஹீமோட மெயின் படைப்புகள் அவர் எழுதுனது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரஹீம் சத்சயி, ஷிருங்கார் சத்சயி, மதுனாஷ்டக், ராஸ் பஞ்சாத்யாயி, ரஹீம் ரத்னாவளி, பரவை, பாஷிக் பேதுவர்ணன், இதெல்லாம் இவரோட பிரமுக் கிருத்தியா. ஏ சபி கிருத்தியா, இந்த எல்லா படைப்புகளும் ரஹீம் கிரந்தாவளியுமே சமாஹித்துகை. ரஹீம் கிரந்தாவளி அப்படிங்கிற நூலில் எல்லாமே இணைந்திருக்கு, தொகுக்கப்பட்டிருக்கு. பிரஸ்துத் பாட்டுமே இந்த கிவன் லெசனில் ரஹீம்கே நீத்தி பரக் தோஹே தியகைகே, ரஹீமோட மாரலை சொல்லக்கூடிய தோஹே கொடுத்துருக்காங்க. இந்த தோஹேயில் 3 தோஹே கண்டஸ்து, ஃபஸ்ட்டு 3 தோஹையை நம்ம மக்கப் பண்ணணும், அதுக்கு அடுத்த 2 மக்கப் கிடையாது. இப்போ ஒரு தோஹையும் படித்து பார்த்துட்டு அதோட கட்டின் சப்தத்தை லேர்ன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தோஹே, கயிர் கூன் கான்சி குசி பைர் பிரீத்தி மதுபான் ரஹிமன் தாபே ந தபை ஜானத்து சகலு ஜஹான். 2nd 1 ரஹிமன் நிஜ மன் கி யதா மனுஹி ராக்கே கோய் சுனி இட்டிலைஹை லோகு சப் பாண்டி ந லைஹை கோய். 3rd 1 ரஹிமன் தேக்கு படேனுகோ லகூன தீஜியே டாரி ஜஹா காமு ஆவை சுயி கஹா கரை தருவாரி. 4th 1 பார்க்கலாம், ரஹிமன் வே நர் மருகையே ஜே குச்சு மாங்கன்னு ஜாஹி உனுதே பகிலே வே முயே ஜினுமுக்கு நிக்குசத்து நாகி. 5th 1 ரஹிமன் விபதா ஹி பலி ஜோ தோரே தின் ஹோய் ஹித் அனுஹித் யா ஜகத்து மே ஜானி பரத்து சபு கோய். ஸோ மெதுவாக படித்து பாருங்கள், ஸ்பெல்லிங்ஸ் வந்து எழுதுகிறப்போ இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கும். வெறுமனை வாயால் படிச்சுட்டு எக்ஸாமில் எழுதாதீங்க, வீட்டில் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமில் எழுதுங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் வந்து நம்ம பழகணும், அதுக்காக தான். டஃப்பான வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுவோம். கீழே இருக்குது கட்டின் சப்தார்த்து, கேவல் பட்னே கேளியே. மேலேருந்து கீழே ஃபஸ்ட்டு பார்க்கலாம், கயிர் கைரியத்
அப்படின்னா நலம், ஃபைன், க்ஷேமமாக இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. செகண்ட் ஒன் கீழே பாருங்கள், பைர் துஷ்மணி அப்படின்னா விரோதம், எனிமிட்டி. அடுத்தது நிஜ, அதோட மீனிங் வந்து அப்னா, தன்னோட, ஒன்ஸ் ஓன். அடுத்தது மண் ராக்கே அப்படின்னா மண்மேகி ரக்கலே, மனசுலையே வச்சுக்கோங்க, கீப் இன் யுவர் ஓன் மைண்ட். அடுத்தது பாண்டி அப்படின்னா பாண்ட்லே தேகை, பாகலே தேகை, அதாவது ஷேர் பண்ணிக்கிறோம், டிவைட் பண்ணிக்கிறோம், பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது லகு, சோட்டா, சின்னது, ஸ்மால். காம் ஆவை, உபயோகி ஹோ, அதாவது பயன் தரக்கூடியது, யூஸ்ஃபுல். கஹாங்கரை, கியா கரேகா, என்ன செய்யறது, வாட் கேன் டூ. மாங்கன் அப்படின்னா மாங்கனே, உன்னை வேண்டுதல், டிமாண்ட். முயே அப்படின்னா மர்கையே, இருந்து விட்டார்கள். விபதா அப்படின்னா கஷ்ட, விபத்தி, கஷ்டம், ஆபத்து, ஓ சம் ப்ராப்ளம் அப்படிலாம். தோரே தின் அப்படின்னா தோடே தின், ஃபியூ டேஸ், சில நாட்கள். அன்ஹித் அப்படின்னா சத்ரு, எதிரி, எனிமி. இந்த இன்னொரு ரோ பார்க்கலாம். குஷி அப்படின்னா குஷி, ஹாப்பினஸ். ப்ரீத்தி, பிரேம் அப்படின்னா அன்பு, லவ். வியதா அப்படின்னா கஷ்டம், கஷ்டம்னா கஷ்டம். இட்டிலைஹை அப்படின்னா மஜா கூடாத்தேகைன்னா கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, டீஸ் பண்ணுறது. படேன் அப்படின்னா படி வஸ்து, பெரிய பொருள், பிக் திங். தீஜியே டாரி அப்படின்னா திரஸ்கார் கர்ணா அப்படின்னா டு இன்சல்ட், டு நெக்லக்ட், அந்த மாதிரிலாம் ஒன்றை வந்து அவமானப்படுத்துறது அந்த மாதிரி. தர்வாரின்னா தல்வார், வால், ஸ்வாடு. நர் அப்படின்னா மனுஷியா, மேன். உனுத்தே பகிலே அப்படின்னா உன்கே பகலே, அவங்களுக்கு முன்னால், பிஃபோர் தெம். நிக்ஸத் அப்படின்னா நிக்கல்தாகைன்னா கிளம்புறது. பலி அப்படின்னா அச்சி, குட். ஹித் அப்படின்னா ஹிதைஷி, மித்ர அப்படின்னா ஃப்ரெண்ட், வெல்விஷர், நண்பர், நலம் விரும்புகிறவங்க. ஜானி பரத் அப்படின்னா ஜான்லே தேகைன்னா தெரிந்து கொள்கிறார்கள், தே நோ அப்படின்னு அர்த்தம். இதோட இந்த தோஹேவோட பாவார்த்தை நம்ம பார்க்கலாம். இது வந்து புக்கில் பேஜ் நம்பர் 194 இருக்குது. 194 ஒரு ஒரு தோஹேவை படித்து அதோட மீனிங்ஸை நம்ம லேர்ன் பண்ணலாம். ரஹீம் கே தோஹே. கயிறு கூனு குசி கான்சி, பயிறு பிரீத்தி மதுபான், ரஹிமன் தாபே நதபை, ஜானத்து சகலு ஜஹான். நிறைய தடவை படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் மக பண்ணுங்கள், அப்போ தான் மக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அப்போ தான் ஃப்ளோ வரும், உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக வரும். இதோட மீனிங் பார்க்கலாம். ரஹீம்கா பூரானாம் அப்துர் ரஹீம் கான் கானாஹை. ரஹீமோட முழுமையான பெயர் அப்துர் ரஹீம் கான் கானா. ஏ அக்பர்கே நவரத்னமே ஏகை. இவர் அக்பரோட அவையில் இருந்த நவரத்தனங்களில் ஒருத்தர், அவரோட அக்பரோட கோர்ட்டியர்ஸில் ஒருத்தர். ஏ முசல்மான் ஹோத்தே யுஏபி. இவர் முசல்மான்னா முஸ்லீம், முஸ்லீமாக இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணக்கே பரம்பத்தி, ஸ்ரீகிருஷ்ணரோட ரொம்ப மிகப்பெரிய பக்தர். இன்றைக்கி கிருஷ்ணலீலா படுக்கார், இவருடைய அந்த கிருஷ்ணலீலாவை படித்தோம்னா பக்தகன், பக்தர்கன்னா அவங்களோட பக்தர்கள், டிவோட்டீஸ் ஜூம் ஜாத்தேகை, அப்படியே அசைவாங்களாம் உட்காந்த இடத்துலையே, அந்த அந்த அவங்க அந்த பாடியிருக்க அந்த கருத்துக்களை கேட்குறப்ப நம்ம நம்மளை அறியாமல் நம்ம அசைவமா. இப்போ பேஜ் நம்பர் 195 பாருங்கள். சந்த் கவி ரஹீம் ககுதேகை. கவி ரஹீம் சொல்கிறாரு, துனியா ஜாந்திகை, துனியான்னா உலகம், ஜாந்திகைன்னா அறியும், அதாவது த வேர்ல்டு நோஸ். கி கைரியத் கூன் கான்சி குஷி திஷ்மணி பிரேம், என்னென்னா கைரியத்துன்னா நலமாக இருக்கிறது, வெல்னஸ். கூன் அப்படின்னா மர்டர், கொலை பண்ணுறது. கான்சின்னா இருமல், காஃப். குஷி அப்படின்னா ஹாப்பினஸ், சந்தோஷம். துஷ்மணின்னா விரோதம், எனிமிட்டி. பிரேம்னா அன்பு, லவ். அவர் மதிராக்கா நஷா, மதிரானா குடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அதோட நஷான்னா அதோட போதை, அதாவது ட்ரிங்க்ஸோட அந்த மயக்கம் இருக்கு இல்லையா. சுப்பாயா நகி சுப்தி, அதை மறைச்சாலும் மறையாதான், அதை ஹைடு பண்ணாலும் அது ஹைட் ஆகாது அப்படிங்கிறதா இவங்களோட கருத்து. செகண்ட் தொகை பாருங்கள். ரஹிமன் நிஜ மன் கி வியதா, மணிகி ராக்கே கோய்.
சுனி இட்டிலைஹை லோகு சப் பாண்டி நலைஹை கோய். இதில் கவி ரஹீம் என்ன சொல்கிறாருன்னா, கவி ரஹீம் கவிதை ரஹீம் சொல்கிறாரு, கி அமே அப்படே மன் கி வியதா, அதாவது நாம் அம்மானா நாம் அப்படே மன் கி வியதா, நம்ம மனசில் இருக்க வியதா கஷ்டங்களை வேதனைகளை கிசிக்கோ சுனானா நகிச்சாகிய, கிசிக்கோ யார்கிட்டையும் சுனானா நகிச்சாகிய சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாது. கியோங்கி ஏன்னா சுன்னேவாலே கேட்குறவங்க மனுகி மண் மனசுலேயே குஷ் ஹோத்தேகை சந்தோஷப்படுறாங்களாம். அவர் அமாரி மசா கூடாத்தேகே நம்மளை வந்து மசா கூடாத்தேன்னு கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அதாவது டீஸ் பண்ணுறாங்க நம்மளை. போயி பி யாரும் எனிபடி அமாரே கஷ்டங்கோ நம்மளோட கஷ்டங்களை நம்மளோட ஹார்ட்ஷிப்ஸை பாண்ட்லேனே தயார் நகி ஹோத்தா, நம்ம அதை ஷேர் பண்ணிக்க, அவங்களும் ஷேர் பண்ணிக்க, பகிர்ந்துக்க யாரும் தயார் நெய்யும் தயாராக இல்லை அப்படிங்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், ரஹிமன் தேக்கு படேனுக்கோ லகூன தீஜிய டாரி, ஜஹாங் காமு ஆவை சுயி கஹா கரை தருவாரி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன், சந்த் கபி ரஹீம் ககத்தியே ரஹீம் சொல்கிறாரு, அம் சோட்டி வஸ்துவங்கோ, சோட்டினா சின்னது, வஸ்துனா திங் பொருட்கள், துச்ச சமஜ்கர் துச்சம், துச்சம்னா சில்லி யூஸ்லெஸ் அப்படிலாம் நினச்சி உஸ்கா திரஸ்கார் கர்த்திகை, திரஸ்கார்னால் அதை நெக்லெக்ட் பண்ணுறோம், இன்சல்ட் பண்ணுறோம், அதாவது அவமதிக்கிறோம், ஏ இது என்ன அப்படிங்கிறோம் அந்த மாதிரிலாம். லேக்கின் ரஹீம் கர்த்திகை, ஆனால் ரஹீம் சொல்கிறாரு, சோட்டிய ஒரு படி தோணும், சின்னது பெரியது தோணும் ரெண்டுமே போத் தோணும் பிரகார்க்கி வஸ்துவோம், டூ டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் பிரகார்னா டைப்ஸ், கா சமான ஆதார் கர்னா சாகி ஆதார் கர்னா ரெஸ்பெக்ட், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஹம்கோ ஏன் சமஜனா சாகியே, நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கி சோட்டி வஸ்து ஜோ காம் கர்த்திகை, அதாவது சோட்டி வஸ்து சின்ன திங் ஜோ காம் கர்த்திகை, எந்த ஒர்க்கை செய்யுதோ எந்த வேலையை செய்யுதோ ஓ காம் படி வஸ்து நகி கர் சக்தி, அந்த வேலையை பெரிய பொருளால் பிக் திங் அந்த திங்கால் செய்ய முடியாது, ஒரு சின்ன ஒரு திங் இருக்கு இல்லையா அது செய்கிற வேலையை பெருசால் செய்ய முடியாதுங்கிறாங்க. இஸ்கா எக் சுந்தர் உதாரண தேவே, இதுக்கு வந்து ஒரு அழகான எக்ஸாம்பிள், ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ரஹீம், கி தட் சோட்டி வஸ்து சுயி, சோட்டி வஸ்துனா ஒரு சின்ன திங்கான சுயி நீடில், சுயினா நீடில் ஊசி, கா காம் அதோட ஒர்க்கை வந்து படி வஸ்து தல்வார் பெருசாக இருக்கிற தல்வார் ஸ்வாடு வால் இருக்கு இல்லையா நகி கர் சக்தி அதால் செய்ய முடியாது. சுயி வந்து ஸ்டிச் பண்ணுது, நீடில் வந்து ஸ்டிச் பண்ணுது, ஊசி தைக்கும், ஆனால் அது சின்ன பொருள் தான், ஆனால் தல்வார் பெருசாக இருக்கும் வால், ஆனால் ஊசி செய்கிற வேலையை வாளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லி சின்ன பொருட்களை நெக்லெக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், ரஹிமன் வே நறு மருகையே ஜே குச்சு மாங்கன்னு ஜாகி, உனுத்தே பகிலே வே முயே ஜினுமுக்கு நிக்கசத்து நாகி. சந்த் கவி ரஹீம் கவிதைகை ரஹீம் சொல்கிறாரு, பீக் மாங்கினா, பீக் மாங்கினானா பிச்சை எடுக்கிறது, ஒருத்தவங்கிட்ட பேக் பண்ணுறது, அவர் பீக் மாங்கினே பர் நகி ககனா, ஒருத்தவங்க பிச்சை கேட்டாங்கன்னா நகி ககனா மறுக்கிறது ரெஃப்யூஸ் பண்ணுறது, தோனோ மர்னேக்கே சமான்கை ரெண்டும் ஈக்குவல் ஈக்குவல் டு டெத், சமான்னா ஈக்குவல், அந்தர் இத்தனை ஈஹை, டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோதான், அந்தர்னா டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் இத்தனா திஸ் மச், கி பீக்குன்னா தேனேவாலா பிச்சை தராதவங்க இருக்காங்களா, அதாவது த பர்சன் ஹூ ரெஃப்யூசஸ் டு கிவ், பீக்கு மாங்கினே வாலே சே பிச்சை கேட்குறாங்க இல்லையா த பர்சன் டிமாண்டிங் சே பகலே மர்ஜாத்தகை, அந்த ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு முன்னாடி இவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது அந்த ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது, அந்த பெக் பண்ணுறது ஒரு இந்த திங் தான், அதாவது ஒரு ஈக்குவல் டு டெத்து, ஆனால் அவங்களுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறது அதை விட பேட் அப்படின்னு ரஹீம் சொல்கிறார். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ரஹிமன் விபதா ஹீ பலி ஜோ தோரே தின் ஹோய், ஹித் அனுஹித் யா ஜகத்துமே ஜானி பரத்து சபு கோய். ரஹீம் கவிதைக்கு அமாரே ஜீவனுமே நம்மளோட லைஃப்பில் ஆனே வாழை கஷ்டம் வர்ற கஷ்டம் இருக்கு இல்லையா, விபத்தி விபத்தின்னா ஆபத்துகள் ப்ராப்ளம் அதாவது டேஞ்சர்லாம் ஏ சப் இதெல்லாம் தோடே தினம் கேளியே ஃபியூ டேஸுக்கு
ஜரூரத்திகை, நம்மளுக்கு அதெல்லாம் நெசசிட்டி, வேணும், ப்ராப்ளம்ஸ் வரணும், டேஞ்சர்ஸ் வரணும், கஷ்டங்கள் வரணும்னு ரஹீம் சொல்கிறாரு. எதனால்? ஏ கஷ்ட ஒரு விபத்தியாக, இந்த கஷ்டங்களும் இந்த டேஞ்சர் எல்லாமும் இருக்கு இல்லையா, இன் தோடே தினமுமே இந்த ஃபியூ டேஸில் ஹம்கோ ஏ பத்தா தேத்தகை, நம்மளுக்கு சொல்லிடுமா, தே டெல் அஸ் கி ஹமாரே மித்ர ஒரு சத்ரு கோணுகை, நம்மளோட ஃப்ரெண்டும் சத்ரு எனிமியும் கோணுகை யார் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிடுமா. ஸோ ரஹீமோட தோஹே இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சத்தியநேவாத் ஆப்கி அத்தியாபிகா கலா. மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாட்ஷாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க.